सबको नमस्कार अवर वनकम हलो एवरी वेलकम टू नॉलेज दुनिया प्रवेश काल पेपर फर्स्ट वो गति फोर्थ लेसन वो कोशन आंसर स्माल कोशन बिक कोशन पाता इन एसएम इआरसी पाको தூய்மையான பிரச்சாரம் இந்த டாம் தி எஸ்ஏ டாபிக் வந்து தூய்மையான பிரச்சாரத்தை வந்து காந்தி ஜெயந்தி என்ன சொன்னார்ன்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதை நான் பார்க்கலாம். பாட்டா சாராம் சலிக்கியே தர்த்திக்கு ஷபி ஜீவராசி உங்கா பரியாவரன் பர் நிர்பர் ரகத்தி ரகத்திகை அவுர் பிரிகிருதி கே ஷாத் தால் தால்மேல் ந பனாத்தே ஹுயே ஆகே படுத்தி ஹேன் அப்படிங்க. இந்த தர்த்தி அப்படியே இங்கே வந்து பூமி தர்த்தினா வந்து பூமின்னு அர்த்தம். இந்த பூமியில் வாழ் வந்து எல்லா உயிரினங்களும் ஜீவராசியம் அப்படின்னா வந்து எல்லா உயிரினங்களும் இப்போ மனிதன் ஆடு மாடு கோழி பூச்சி வகை எல்லா உயிரினங்களுக்கும் வந்து இங்கே காமனாக இங்கே சொல்லியிருக்காங்க. பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து என்ன பண்ணுது பிரகிருதி அப்படின்னா வந்து நேச்சர்னு அர்த்தம். இந்த இயற்கை ஒட்டி தான் வந்து மனிதன் வந்து வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா. பர் மாணவ மாத்திர பிரகிருதிக்கு உஷ்தித்துவ பர் ஹோ பிரஷன் சின்ன லகாத்தா ஆ ரகாகே அப்படி. அதனால வந்து மனிதன் வந்து இயற்கை வந்து மட்டுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக வச்சிட்ருக்கான். பிரஷன் அப்படின்னா வந்து கேள்வின்னு அர்த்தம். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு மனிதன் வந்து ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணாமா வந்து அவன் வாழ்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருக்கான் அப்படின்ற. மகாத்மா காந்திக்கா சப்னா தா கி ஹமாரா தேஷ்கி விஸ்வக்கு அந்நிய தேசம்கு தரகு பூரி தரகு சே ஸ்வச்ச. மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து சப்னா அப்படின்னா அவருடைய கனவு என்னவா இருந்ததுன்னா நம் நாட்டில் வந்து மற்ற நாடுகளைப் போல் நம்ம நாடு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கனவு கண்டார். தத்துனு சார் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2001 தத்காலின் பிரதான் மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் நே நிர்மல் பாரத் அபியான் நாம் சே ஸ்வச்சதா அபியான் ஷுருக்கியா. அந்த டைமில் வந்து 2001 ஏப்ரல் 1 வந்து 2000 வந்து அப்போதே பாரத பிரதமர் வந்து மன்மோகன் சிங் தான் வந்து அவர் பிரதமராக இருந்தார். அவர் தான் வந்து முதன் முதல்ல வந்து நிர்மல் பாரத் அபியான் சொல்லி நிர்மல் பாரத் அபியான் வந்து பிரச்சாரம் அர்த்தம். அந்த தலைப்பில் வந்து அவர் முதன் முதல் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கினார். பாரத்துக்கு ஹர் ஷஹர் அவுர் கிராமின் இலாக்கோ கே கரோ கரோமு சவுலம் சௌசால்யக்கா நிர்மான் நிர்மான் ஹோ அவுர் பிரத்யேக் ஷடக்கு சடக்கு கலி அவுர் கோக கோகலு ஷாஃபு சத்ரா சத்ராகோ அப்படின்னு. பாரத்துகர் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு நகரமும் ஷகர் அப்படின்னா வந்து சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு நகரமும் வந்து கிராமப்புறங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் என்ன கழிப்பறைகள் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சௌசால்யா அப்படின்னா வந்து கழிப்பறைன்னு அர்த்தம். இங்கே வந்து நகரத்துலேயும் சரி கிராமங்களையும் சரி ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து கழிப்பறைகள் வந்து கட்டணும். கலி அப்படின்னா ஸ்ட்ரீட்டு தெருவுக்களையும் இருக்கணும் காமன் பிளேஸு இந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி கழிப்பறைகள் வந்து இருக்கணும் அப்படின்னு. இஸ் முகசிய கே செகண்ட் அக்டூபர் 2014 மகாத்மா காந்திஜின்கோ 145 பி ஜெயந்தி கே அவக்ஷர் பர் மாணனிய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடினே ஸ்வச்சதா அபியான் தில்லிக்கு ராஜ்கோட் சே ஷுருக்கியா. அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து நகரத்துலேயும் இருக்கணும் கிராமத்துலேயும் கழிப்பறைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போதே வந்து அக்டோபர் 2014 வருஷத்தில் வந்து 2014 வந்து நம்ம காந்திஜியோட 145வது பிறந்த நாள் அன்னைக்கு அதான் ஜெயந்தி பி ஜெயந்தின்னு அவருடைய பர்த் அன்னைக்கு வந்து என்ன பண்ணார் அப்போ பிரதமர் வந்து பாரத பிரதமர் வந்து இவர் வந்து மாணனிய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி வந்து முதன் முதல்ல வந்து டெல்லியில் வந்து ராஜ்கோட் என்ற இடத்துல வந்து என்ன பண்ண பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து தொடங்கி வச்சார். ஷுருக்கியா அப்படின்னா வந்து தொடங்கி வச்சார். அந்த பிளேஸ் எங்கன்னா ராஜ்காட் என்ற இடத்துல தொடங்கி வைத்தார். கைந்திர சர்க்கார்கா ஷஹரி
विकास विकास मंत्रालय राज्य सरकार ग्राम्य विकास मंत्रालय मंत्रालय अब अंदर अंत टाइम वो केंद्र सरकार अब इंत मध्य 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 सागरीन सुगाधार वलर्च्य राज्य सरकार राज्य सरकार ग्राम्य विकास अब ग्राम वलर्ची ग्राम ऊर वलर्ची अब मंद्र मंत्रालय कौर कौर सरकारी संगड़न पेयजल अब कुर वलर्चम स्वच्छ स्वच्छता मंत्रालय अब सुधार वलर्ची सार्वजनिक क्षेत्र के उप उपकम उपकम वा निकल निगम निगम आदि निकम निकल कर इस अभियान अभियान को चला चला रहा है इतमी वह पल ना पड़े कलचेंगे इसमें देश के हर नागरिक को शामिल शामिल होना चाहिए अब नाटे वो कुमें वो ईडा वालंटरा वो त्रेल वो ना प्रचार पड़ वर अब त्रे मकलों ईपटर कामन कामन त्रेल मकल वो मुन मुन वो सेपड़ो अबारा और कंदगी के कारण विदेशी लोग हमारा देश आना कम कम ही प्रसन्न करते हैं कूड़ा कूड़ा कर्क अब कुछ असुत वो कारण अब कंदगी अब असुत अर्थ कूड़ा अब कुमार कुपेल अंदन कारण अंद विदेश विशेष विदेश हमारा देश आना आना कम ही पसंद पसंद करते हैं अंदर वेनाट नम्बर को वर्द रोम पड़ा कुरेवरक अतिक हमारा देश को अधिक नुकसान नुकसान होता है पृथ्वी भी प्रदूषित होती जा रही हैं अब नमना वो इतनी सदि अब धरती अब भूमि अर्थ भूमि वो मासुपड़े कुपेकोलो भूमियों सुसुपड़े अब अब शिक्षा के अभाव के कारण आन जान में ही मनुष्य अपने आसपास के वातावरण को प्रतिष्ठित कर रहा है अब कल मनिधन तन पड़ा सूड़ वो मास ते वो योजना मटें शिक्षा अब कल अर्थ अभाव अब कल इला तन वो योजना तन योजना पड़म अपने अपने आशा पास अब अकम पकड़े सीरी मत पे सीरी एना वो कुपेकोल योजना अब गावो मे लोग सौस्कार्य के लिए गेतो में या रेल के पटरिया के पास जाता है अब ग्राम ग्रामीण सर इतना गावो अब सगर सिटी इवें गावो अब ग्रामा ग्रामपुर लोकन वो मकल ग्रामपुर वो मकल वो सौचकार्य स्केलिए सौचकार्य अब मलम कल्क अब गेतो अब वयल अर्थ वयल वयल पुलवल पकड़
காட்டு பக்கம் வந்து மக்கள் வந்து அங்கே போய் வந்து மலம் கழிக்கிறாங்க அப்படின்றாங்க. அல்லது ரேல் ரேல்கி நான் படிரியும் படிரியும் அப்படின்னா வந்து தண்டவாளத்துக்கு பக்கம் வந்து மக்கள் போகிறாங்க. பாஸ்னா வந்து பக்கம் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் வந்து மக்கள் போய் அங்கே போய் மலத்தை வந்து கழிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கள் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க. இஸ் கந்தகிக்கு மாசம் இஸ் கந்தகிசே மாகோல் மாகோல்கே காரன் அநேக் பீமாரியாம் ஃபைல் ஃபைல் ரகேஹே. இதனால் வந்து அந்த அசுத்தமான சூழல் வந்து பல பீமாரி அப்படின்னா வந்து நோய்கள் அர்த்தம். அநேக் பீமாரியான்னா பல நோய்கள் வந்து இதனால் வந்து மக்கள் வந்து அங்கங்கே பல இடத்துக்கள் வந்து மரத்தை கழிக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து பலவித நோய்கள் வந்து பரவுது அப்படின்னா ஃபைல் ஃபைல் ரகிகை அப்படின்னா வந்து பல நோய்கள் வந்து பரவிட்டுருக்கு. அதுக்கு ஜனசங்கியா ஹோனேக்கு காரன் சன்சதானு கா உபயோகப்பட்டு ரகாகே. அப்போ அதனால் மக்களுக்கு அதிகரிப்பால் வந்து மக்களுக்கு என்ன வந்து பயன்பாடு வந்து ரொம்ப வந்து தேவைப்படுது. நம்மளுக்கு பொருள் வந்து ஒரு இடத்துல வாங்குகிறோம் நம்ம செய்கிறோமில்ல தேவையான பொருள் வாங்குறதுனால வந்து மக்களுக்கு வந்து பயன்பாடு வந்து தேவைப்படுது. அந்திக கச்சிரே அதிக்கு அதிக்கு ஹோத்தே ஜா ரகா ரகாஹே. இதனால் வந்து கழிவுகள் வந்து அது தேவையில்லாத கழிவுகள் வந்து அதிகரிச்சிட்டு வருது. சோடே மோடி உதோகு தந்தோ தந்தோங்கு சலானை வாழு லோகு உபசிஷ்ட பட்டார்த்துக்கு பார்சிகி பகத்தி நதி நாலோமி தேத்தேகை. இதனால் வந்து சிறுதொழில் நடத்தி சோட்டே மோடே அப்படின்னா வந்து சின்ன சின்ன சிறுதொழில் அப்படின்னா வந்து கைத்தொழில்கள் குடிசை தொழில்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய தேவையில்லாத பொருளை வந்து ஆறுகள் மற்றும் ஓடைகளை வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த காய்கறிகள் இந்த மாதிரி தேவையில்லாத பொருள் வந்து மீதியான பொருள் என்ன பண்ணுறாங்க அங்கே போய் கொட்டுறாங்க அப்படின்றாங்க. அதான் நதி நாலுன்னா வந்து ஓடைகள் அர்த்தம். அதில் வந்து பகா தேத்தேகை அதில் போய் அதில் வந்து கொட்டுறாங்க. ஜிசிசு பூரா வாதாவரன் பிரஸ்திஸ்து ஹோ ஜாத்தாகை. இதில் ஜாத்தாகை இதனால் உயிரினங்கள் வந்து என்ன இருக்க வந்து அழிஞ்சிட்டே வருது. கிஸ்லியே ஜீவராசி ஒங்கா அந்திகோ ஜாத்தாகை அவர் சந்துலன் விகடு ஜாத்தாக. இதனால் வந்து ஜீவன் மற்ற மனிதர்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களும் சரி இதனால் வந்து எல்லாமே வந்து எல்லா இடமும் வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. இந்த இடத்துல அதாவது சந்துலன் வந்து பாதிப்பு ஏற்படும் விகட்டுனா வந்து பாதிப்பு ஏற்படுது. மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படுது மற்ற உயிரினங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு. ஜப் தக்கு லோகோ குத்து ஜஹாரூக் நதி ஹோகா ஜப் தக் ஹமாரே தேஷ்மி ஷாஃப் சஃபாயி அவுர் ஸ்வச்சதா வாதாவரன் கா நிர்மன் ஹோனா ஆஷான் நகி. மக்கள் வந்து எப்போ என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஜாகவரணம் மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விழிப்புணர்வு வந்து அடையணும். அவங்க அடையாத வரைக்கும் நம்ம நாடு வந்து யாருமே வந்து நான் தூய்மையாக வந்து மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதுதான் ஹமாரா தேஷ் ஷாஃப் சஃபாயி. ஷாஃப் சஃபாயினா வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து வாதாவரணம் விழிப்புணர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தால் தான் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா சுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். தேஷ்கி ஹர் கர்மே சௌசால்ய பன்வானி ஓகே. பன்வானி நாட்டில் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கழிவறை வந்து கட்டணும் அப்படின்றாங்க. கர்ன வந்து வீடுன்னு அர்த்தம். சௌசால்யா அப்படின்னா கழிவறைகள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கழிவறை வந்து கட்டணும். சார்வஜனிக்கு ஸ்தலோன் பர்
सार्वजनिक शौचालय बनवानी बनवानी ओके बनवानी ओके अब इंडंग पल्व इंडे कुटी वो वो जगड जगड जगड़ जगड़ गड़े कूड़े कूड़े वन लगाया होका अंतमारी कलिव अंदर वो सार सार्वजनिक अब कलिव कटा वो जगड़ जगड़ अब अंगे वो कुटी वो मग वो अबा गूडे गूडे दान अब कुटी अभी वो वो लो लोहों की मानसिकता बतलने के लिए साफ सफाई के संदेश गाव 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 दक पगुंचाना होका अब मकल मन नई वो वो ग्राम पड़ नाम मकल पे वो नम्ब परपन न्यूस परपनों परपन एल गाव गाव अब वो ग्राम से नम महिचियो अभी साफ सफाई अब नम इत नम्बर इट वो नम्बर सुतम वो अब वो मनिधन वो ग्राम वो परपनों अबा पंगाना अब परपनों मतवे अब भारत सरकार जनता में जागृत जागृत लाने के लिए नमामी गंगे गंगे पर्यावरण संसरन एकनामिस जैसे कार्यक्रम चला चला रही है अब वो मकल मे नम नमा नमा नमामी गंगे सुधार एकनामिस अब वो नमामी नमामी गंगे नमामी गंगे सुधापते वो अब हमी यग दयान्मी रखना जरूरी जरूरी है कि यह धरती हमारी हमारी मांग अब भूमि वो नमद तायने वो मन वो नम्बर नैको मांग अब अम्मान अर्थम धरती धरती वो भूमि इत भूमि वो नमद ताय अबारे वो मनुष्य वो अब नैको इस धरती को आने वाली पीढ़ी के लिए स्वच्छ रखना और उनके इसे स्वच्छ स्वच्छ पूर्ण सुबर्त करना हमारा हमारा कर्तव्य कर्तव्य है अब सुना इश धरती भूम आने वाले भूमि मेल वो वरकूर वो पीढ़ी पीढ़ी के लिए स्वच्छ भूम वाले पागल नम भूमि नम्बर सुतम वे नाम वो वे नम्बर कड़म कर्तव्य अब कड़म पटे उल्लें वादे अबारे अदसम से नाम सुतम वे अंतमी गांधीजी वो कनव का सेव को अत नेक्स्ट पारें इआरसी संदर्भ साहित्य व्याख्या कीजे इतनी इआरसी को रशन वो मेरी और लाइन को लाइन मीनिंग अद्मा नम्बर नम्बर विटा नम्बर वो मार्क कट कोशन मटे पड़ो अंडरस्टा पड़ीटा नम्बर ओन एल एस पड़ता कोशन आंसर इआरसी एल गांधीजी का सपना था कि हमारा देश भी विश्व के कई देशों की दरख पूरी दरख में स्वच्छ और निर्मल निर्मल दिखाई दे अब सुना गांधी सुल्हार उलग ना हमारा देश नम्बना उलगना एपड़ी सुतम अदपोल नम्बना कई देश अब पलना वो एल अंत रोम सुतम अंतमी नम्बना वो सुतम अबारे और कनव का
அதை தான் வந்து இதை வச்சு நம்ம வந்து எழுதுகிறோம். தர்த்திக்கு ஷபி ஜீவராசியும் பரியாவரன் பர் நிர்பர் நிர்பர் ரகத்திகை அவர் பிரகிருதிக்கு ஷாத்து ஜால்மேல் பனாத்தே ஹுயே ஆகே ஆகே படுத்திகை அப்படின்னாங்க. பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஷபி அப்படின்னா வந்து அனைத்தும் அர்த்தம், எல்லாமே அர்த்தம், எல்லா உயிர் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் இங்கே சொல்கிறாங்க. இந்த எல்லா உயிரினங்களும் வந்து பரியாவரணம் சுற்றுச்சூழல் அர்த்தம், சுற்றுச்சூழல் குளம் மாசு குப்பை கூளம் இதெல்லாம் இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் வந்து மனிதன் வந்து இயற்கை ஒட்டி பிரகிருத்தி அப்படின்னு இயற்கை அர்த்தம், இயற்கை ஒட்டி தான் வந்து மனிதன் வந்து என்ன கேள்வி கேட்டுட்ருக்கான், இயற்கை ஒட்டி தான் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்றார். அப்பர் மாணவ மாத்திர பிரகிருத்திக்கு அஸ்தி அஸ்தித்துவ பர் பருகி பிரசன் சின்ன லகாத்தா ரகாகே. ஆனால் மனிதன் வந்து இயற்கை மட்டும்தான் வந்து கேள்விக்குறியாக நினச்சிட்டு இருக்கான். இயற்கையிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்காம இயற்கை ஒட்டி ஒட்டி நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏது செய்கிறதுன்னு தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு அவன் இயற்கை ஒட்டி அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். மகாத்மா காந்திகா சப்னா தாக்கி ஹமாரா தேஷ் பி விஸ்வக்கு அந்ய தேசோங்கி தரகு பூரி தரகுமே ஸ்வச்சகோ. அந்த மாதிரி காந்திஜியோட கனவு என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளைப் போல் நம்ம நாடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய கனவாக இருந்தது. தத்னுஷார் ஏப்ரல் 2001 தத்காலின் பிரதான் மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங்குனே நிர்மல் பாரத் அபியான் நாம்சே ஸ்வச்சதா அபியான் ஷுருக்கியா. அப்போ தத்னுஷார் அப்படின்னா அப்போதைய வந்து ஏப்ரல் 1st அன்னைக்கு வந்து நான் ஏப்ரல் 2001 வந்து அந்த இயரில் வந்து நான் அப்போதைய பாரத பிரதம மந்திரி வந்து யாருடைய மன்மோகன் சிங் தான் வந்து நிர்மல் பாரத் அபியான் வந்து தூய்மையான பிரச்சாரத்தை வந்து முதல் முதல்ல வந்து இந்த பெயரில் நாம்னா பெயர் என்ன அர்த்தம், அது என்ன பெயர்னா நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு தூய்மையான பிரச்சாரம் அப்படின்ற பேரில் வந்து அவர் முதன் முதல்ல வந்து தொடங்கி வச்சார் அப்படின்றாங்க. லேகக்கு ககனாகி கி காந்திஜிக்கு சப்னேக்கு காரன் பனானேக்கு உகேசிய ஷே சன் 2001 மே யகு அபியான் சிறு கியா கியாகையே கியாகையே. அப்போ வந்து காந்திஜியோட கனவு வந்து நாம் வந்து என்ன நல்ல நனவாகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு 2001 வந்து பிரச்சாரம் வந்து முதல் முதல்ல வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா லேகக் சொல்கிறார். லேகக்னே யார் ஆசிரியர் வந்து அவர் வந்து சொல்கிறார் காந்திஜி இப்படிலாம் கனவு கண்டார் அப்படின்னு சொல்லி யார் அந்த டைமில் வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தாரோ அந்த அப்போ மன்மோகன் சிங் தான் இருந்தார் அதை வச்சு சொல்லியிருக்கார். அடுத்து செகண்டு பாருங்கள். பாரத் சர்க்கார் ஜனதா மே ஜாகிருத்து ஜாகுருக்தா லானே கேலியே நமாமி கங்கே பரியாவரன் சன்சிகன் எக்கனாமிஸ் ஜெய்ஸே அநேக்கு காரியக்கம் சலா சலாரகே அப்படின்றாங்க. இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பாரத் சர்க்கார் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம பாரத அரசாங்கம் வந்து என்ன மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜாகிருத்தா அப்படின்னு ஜாகிருத்கதா அப்படின்னா வந்து விழிப்புணர்வு, மக்கள் வந்து தூங்கிட்டே இருக்காங்க, எதுவுமே தண்ணியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களுக்கு இது சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்திய அரசு வந்து முதல் முதல்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, நமாமி கங்கை என்ற சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை வந்து என்ன பல திட்டங்கள் இது மூலிமா என்ன பண்ணுறாங்க, பல திட்டங்களை வந்து நடத்தி வராங்க அப்படின்னா காரியக்கம் அப்படின்னா வந்து அலுவலகங்கள், பல அலுவலகங்கள் வந்து திட்டத்தை வச்சு இந்த டாப்பிக்கில் வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து எழுதுகிறோம். மெயினாக எக்ஸாம்லேருந்து இந்த ஹெட்லைன்ஸை படித்து போது மீனிங் புரிஞ்சுட்டுக்கலாம், அதை வச்சு நம்ம ரைட் பண்ணலாம். யகு பிரசங்க ஸ்வச்சதா அபியான் நாமக்கு
பாட்சே நேத்தியாகை அப்படின்னாங்க. இது வந்து ஸ்வச்சதா அபியான் என்ற பாடத்திலிருந்து இது வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து தூய்மையான பிரச்சாரம் என்ற பெயரில் அந்த பெயரில் இருக்கிற டாப்பிக்கில் தான் இந்த பாடத்திலிருந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஜப் தக் லோகு குத்து ஜாகுருத் நகி ஹோகே தப் தக் தப் தக் ஹமர தேஷ்மி ஷாஃப் சஃபாயி அவுர் ஸ்வச்ச வாதாவரன் கா நிர்மான் ஹோனா ஆஷான் ஆஷா நகி அப்படின்னு மக்கள் வந்து தங்களைத்தானே என்ன பண்ணி நம்ம பொருளாதாரத்தை வந்து நம்ம நாட்டில் வந்து தூய்மைப்படுத்தி என்ன வந்து தூய்மையான பிரச்சாரத்தில் வந்து நாம் வந்து ஈடுபடணும், தன்னைத்தானே நம்ம வந்து உணரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாஃப் சஃபாயின சுத்தமான சூழ்நிலை வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனும் அதை நினைக்கணும் முதல்ல அப்படின்ற லோகோங்கி மானசீகத்தா பதிலேக்கேலியே சாஃப் சஃபாயிக்கு சந்தேஷே காவ் காவ் தக்கு பகுஞ்சானா ஹோக்கா. மக்கள் வந்து மனநிலை வந்து மாற்றத்துக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மானசீக அப்படின்னா அவருடைய மனநிலை மாற்றத்துக்கு வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சந்தேஷ் அப்படின்னா வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதும் கிராம கிராமமாக போய் என்ன பண்ணணும், தூய்மையான பிரச்சாரத்தை வந்து மக்கள் வந்து அதில் ஈடுபடணும், ஒவ்வொருத்திட்டையும் போய் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து அந்த செய்தி வந்து நம்ம பரப்பணும் அப்படின்றாங்க. பாரத் சர்க்கார் ஜனதா மீ ஜாகுர் கதா லானே கேலியே நமாமி கங்கே பரியாவரன் சன்சன் எக்கனாமிஸ் ஜெய்சே காரியக்கம் சலாரகை. இந்த பொதுமக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நமாமி கங்கே என்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை வந்து இந்த பாதுகாப்பு பொருளாதாரத்துறை வந்து அந்த திட்டத்தை வந்து அது வந்து ஏற்படுத்தி அதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. லேகக்கு ககானாக்கி இப்போ லேகக்கு வந்து அவர் வந்து ககானானா அவர் வந்து ஆசிரியர் வந்து அவர் சொல்கிறாரு ஸ்வச்சதாக்கி விஷயமே ஜனதாமே ஜாகிரத்து கதா ஜானே கேலியே குத்து பாரத் சர்க்கார் அநேக்கு காரியக்கம் சலாத்தி ரகாகை. தூய்மை குறித்து வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணுன்னு நம்ம இந்திய அரசு வந்து நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஆசிரியர் வந்து இதை சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.